இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிளாகர் வெப்சைட்டை பற்றி. இந்த வெப்சைட்டில் மணி எப்படி நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது. ஸோ இந்த மணி ஏர்ன் பண்ணுறதை பார்க்கறதுக்கு முன்னாடி பிளாகரை பற்றிய ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இன்ட்ரோ என்னன்னா, இது 1999 லான்ச் பண்ணியிருக்காங்க. எவின் வில்லியம்ஸ் அண்ட் மெக் ஹவுரியன் இவங்க ரெண்டு பேர் இதை லான்ச் பண்ணது. இவங்க ரெண்டு பேரும் தான் இதோடய கோஃபவுண்டர். ஓகே, இப்போ நம்ம பிளாகரோட இன்ட்ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த பிளாகர் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாகர் அக்கௌண்ட்டுக்கு வந்து டொமைன் தேவைப்படுது. டொமைன் வந்து நாம் பிளாகர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளாகர் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் அதை எப்படி நம்ம போஸ்ட் பண்ணுறது, அதாவது ஆர்டிக்கலை எப்படி நம்ம போஸ்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். மேக்ஸிமம் இதில் அப்லோட் பண்ணுறது நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் தான் அப்லோட் பண்ணுறாங்க. பட் வீடியோஸ் இமேஜஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. க்ரியேட் யுவர் பிளாக்னு கொடுக்கலாம், இல்லை சைன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷனில் எது வேணால் நம்ம இதில் கொடுக்கலாம். ஸோ பிளாகர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ரோமில் நம்மளுடைய ஜிமெயில் ஐடியை சைன் இன் பண்ணி வச்சுக்கலாம். சைன் பண்ணி வச்சுக்கணுமானா நாம் பிளாகரை லாகின் பண்ணும்போது டைரெக்டாக நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். ஓகே, இப்போ நான் க்ரியேட் யுவர் பிளாக் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஓகே, நம்ம எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் இதை லாகின் பண்ண போகிறோமோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணோம். இமெயில் ஐடி உள்ள டைரெக்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி முடிச்சிட்ட பிறகு வெரிஃபிகேஷன் கோடு ஒரு மெயிலுக்கு வெரிஃபை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நமக்கு பிளாகர் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நாம் என்ன பண்ணணும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரே பிளாக் அக்கௌண்ட்டில் 100 பிளாக்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்னுடைய பிளாகர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு வந்து யூஆர்எல் கேட்கும். முதல்ல இந்த மாதிரி வராது, நம்மளுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் கேட்கும். பிளாகர் அக்கௌண்ட்டு நமக்கு ஒரு டொமைன் அவங்கள ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பிளாகர்லேருந்து நமக்கு தேவையான டொமைனை செலக்ட் பண்ணி, அதாவது நம்மளுக்கு தேவையான டொமைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன அப்புறம் நம்ம வந்து நம்ம போஸ்ட்டை போட ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் நியூ போஸ்ட்னு இருக்குங்களே, அதில் போய் கிளிக் பண்ணால் நம்ம போஸ்ட் போடலாம். போஸ்ட் வந்து ஆல்ரெடி போஸ்ட் போட்டு இருந்தால் அதை வியூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ நான் ப்ளஸ் நியூ போஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி போஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு போஸ்ட்டை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ போஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. டைட்டில் நம்ம எந்த கண்டென்ட்டை பற்றி போட போகிறோமோ அதை பற்றின டைட்டில் மேலே என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து அக்ரிகல்ச்சர் சீட்னு ஒரு சாம்பிள் சும்மா உங்களுக்காக நான் சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர் சீடு கீழே வந்து அந்த அக்ரிகல்ச்சர் சீட்ஸுக்கு ரிலேட்டடாக கண்டென்ட்ஸை டைப் பண்ணணும். அதுக்கான ரிலேட்டடான கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ மோடில் போய் பார்த்தோம்னா நமக்கு டீட்டெயிலாக தெரியும் நம்ம போட்ட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு. ப்ரிவியூ மோடு பார்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணணும். ப்ளஸ் இதில் நம்ம ஃபான்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அண்டர்லைன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஃபான்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், ப்ளஸ் இமேஜஸும் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கு ரிலேட்டடாக சில கண்டென்ட்ஸை நான் டைப் பண்ணுறேன். அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் இந்தியா நான் இதில் டைப் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இதை நம்ம தமிழில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு பிளாகரில் ஆப்ஷன் இருக்குது, டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ப்ளஸ் செட்டிங்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸை ரீச் ஆகிறதுக்கு நிறைய யூசஸ் இருக்குது செட்டிங்கில். அந்த செட்டிங்கை பற்றின வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். செட்டிங்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணோம், நம்ம எந்தெந்த செட்டிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணோம், ஆடியன்ஸை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் ஆக முடியுன்ற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு வீடியோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இது. ப்ளஸ் இமேஜஸ் அப்லோட் பண்ணால் இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் இந்தியான்னு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நாம் இப்போ ப்ரிவியூ மோடில் பார்க்கலாம், நாம் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ ப்ரிவியூ மோடை கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ரிவியூ மோட்லேயே நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாம் லே அவுட்டை வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லையா. ப்ளஸ் நம்ம லே அவுட்டை சேஞ்ச் பண்ணுறது இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தீமை, அந்த தீமை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக தான் நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். இதை பற்றின டீட்டெயிலாம் கூட நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இப்போ நான் ப்ரிவியூ மோடு போகிறேன். ஓகே, ப்ரிவியூ முடிச்சுட்டு அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணணும்.
இந்த பிளாகர்ன்றது வந்து இந்த கற்பனை திறன் ப்ளஸ் நம்ம எல்லோருக்குள்ளேயுமே கற்பனை திறன் ப்ளஸ் கதைத்திறன் ரெண்டுமே இருக்குது. அதை நம்ம வெளியே கொண்டு வரத்துக்கு நம்மளுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம திறமையால் நாம் ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கலை எழுதுறது மூலிமா நாம் உலக அளவில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. இதில் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் இருக்கிறனால நாம் எந்த மொழியில் வேணால் கதை எழுதலாம். நாம் எழுதுகிற மொழியை ஆட்டோமேட்டிக்காக பிளாகர் டிரான்ஸ்லேட் பண்ணிடும். ஸோ இது நல்ல ரீச் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி புத்தகத்தில் கதை எழுதி அதை நம்ம பப்ளிஷ் பண்ணுறோமோ சேம் ஆஸ் இட் இஸ் தான் இதுவும். இது வந்து டைரெக்டாக ஆன்லைனில் கதை எழுதி ஆன்லைனில் உடனே நம்ம நம்ம உடனே பப்ளிஷ் பண்ணுறோம். நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் கொடுக்கறனால ஆட்டோமேட்டிக்காக எல்லோருக்குமே இது ரீச் ஆகும். நாம் எழுதுகிற கதை எல்லா லாங்குவேஜிலும் எல்லா ஆடியன்ஸுக்கும் வேர்ல்டு லெவலில் ரீச் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஓகே, இது ப்ரிவ்யூ மோடு. இப்போ நான் டைப் பண்ணது உங்களுக்கு சாம்பிளுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். இதுதான். ஸோ கதைகளை நல்லா எழுதுங்க, டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்கள், அமௌண்ட் ஏர்ன் பண்ணுங்கள், கோல் ரீச் பண்ணுங்கள்.